வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்ரோ ஷோ. இனிஷியலாக நம்ம பார்க்க போகிறது பனாரஸ் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஒரு கன்னடா படங்க, ஆனால் மல்டிபிள் லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழ் டப்பிங்கில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயித் கான், சோனல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை ஜெயதீர்த்தா அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு கான்செப்டை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். டைம் ட்ராவலை ரிலேட் பண்ணி நிறைய படங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் சினிமாஸில் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மாநாடு படத்தை சொல்லலாம். அந்த படம் ஒரு விறுவிறுப்பான படம். இன்ஃபேக்ட் அந்த டைம் ட்ராவலுக்கான ரீசன் அப்படின்றதுமே ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட கலந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவலுக்கான ரீசன் அப்படின்றது லவ் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக டைம் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலே வித்தியாசமான ரீசனாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா. பனாரஸ் இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் ஜெயித் கான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். லைஃப்பில் எந்த விதமான கவலையுமே இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கிற அந்த லைஃப்பில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குங்க. அதாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போட்ட பெட்டுனால இவர் பண்ணக்கூடிய ஒரு காரியம் சோனலோட வாழ்க்கையே தலைகளாக புரட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவங்க ஸ்டடீஸே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தன்னோட சித்தி சித்தப்பாவோட பனாரஸில் போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கில்ட்டை இவரால் தாங்கிக்கவே முடியாது. அந்த கில்ட்டோட லைஃப் லாங் வாழணுமா அப்படின்ற ஒரு கில்ட் கான்சியஸ்னால இவர் கிளம்பி பனாரஸ்க்கு போய் எப்படியாவது சோனலை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி போவார். அங்கே போன இடத்துல டைம் லூப்பில் மாட்டிப்பார். ஸோ அந்த டைம் லூப் எதனால் உருவாக்கப்பட்டுச்சு, அண்ட் அந்த டைம் லூப்லேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, அண்ட் அந்த சோனலோட சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது அந்த டைம் லூப்பை யூஸ் பண்ணதுக்கான பர்பஸ் அப்படின்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதாவது தன்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிம்பிள் ரீசனுக்காக யூஸ் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும். உண்மையிலே அந்த ஒரு அட்டெம்ப்ட் வந்து டிஃப்ரெண்டான அட்டெம்ப்டாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி டைம் லூப் அப்படின்றத வந்து தெய்வ சக்தி அந்த மாதிரிலாம் காட்டாமல் ஒரு சயின்டிஃபிக் ரீசனோட கலந்து கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே அந்த ஒரு விஷயம் அப்படின்றதுமே லாஜிக்கு உட்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்ப்பேன். இன்ஃபேக்ட் அதுலேருந்து தான் மெயின் கதையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைம் லூப் அப்படின்றத கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி அந்த செகண்ட் ஆஃப்ல காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு விதமான மிஸ்ட்ரி அப்படின்றத இந்த செகண்ட் ஆஃப் முழுக்கவே நிலவ விட்டுருப்பாங்க. அண்ட் அதுக்கான ரீசனிங் அப்படின்றதுமே கடைசியில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஜெயித் அண்ட் சோனலோட அந்த காம்போ இருக்குல்ல, அந்த காம்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அச்சுத் குமாரோட கேரக்டர் அப்படின்றதுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான இம்பாக்டை கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பனாரஸை கவர் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இன்ஃபேக்ட் அந்த பனாரஸோட ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் இருக்கும்ல, அந்த பனாரஸ் சில்க் எப்படி உருவாகுது, அண்ட் ஆல்சோ அந்த பனாரஸில் பிணங்கள் எல்லாம் எப்படி எரிப்பாங்க, அண்ட் அந்த ஊரோட அழகு, இதெல்லாமே ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு கேரக்டர் இதில் டிஃப்ரெண்டாக அமைச்சிருப்பாங்க. அதாவது அங்கே வரக்கூடிய பிணங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு நபராக ஒருத்தர் வருவார். அந்த கேரக்டரைசேஷன் அப்படின்றதுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக அமைக்கப்பட்டிருக்கும். ஆல்சோ இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். சாங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சாங்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே 2.5 மணி நேரம் தான், ஓகேவான ஒரு டியூரேஷன் தான். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக டைம் ட்ராவல் படங்களில் நீங்கள் என்ன எதிர்பார்த்து வருவீங்க, மாநாடு மாதிரி விறுவிறுப்பாக போகணும், பயங்கர பேசியாக இருக்கணும் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு தானே எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த அளவுக்கு பேசியாக போகவே போகாது. இன்ஃபேக்ட் ரொம்பவே ஸ்லோவாக நகரும் கதை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் இவங்க கதைக்குள்ளே வர எடுத்துக்கிட்ட நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் ஒரு ஆஃபே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே கதை வேற ஒரு ஆங்கிளில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். செகண்ட் ஆஃப்ல இருந்தால் அந்த டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வருவாங்க. அது வரைக்குமே இந்த படம் சூடு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹை மூமெண்ட்ஸ், வாவ் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்கவே இருக்காது. பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஒரே ஒரு இடத்துல லாஸ்ட்ல மட்டும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, மத்தபடி பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான அட்டெம்ட், பட் இன்னுமே கிரிப்பிங்கா கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இந்த அட்டெம்ட்டுக்காக என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. ஸோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.